ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல ரொம்ப ஈஸியா ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு காஜு கத்திரி எப்படி ஈஸியா செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளியை ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு வீட்லயே காஜு கத்திரி எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் 1/2 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இதை நம்ம கொரகொரன்னு நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கிடலாம். பேஸ்ட் ஆகிடக்கூடாது, தண்ணி எதுவும் விடாம சின்ன சின்ன பல்சஸ்ல அரைச்சிங்கன்னா பவுடரா வரும், அந்த மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட கேஷுவை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். பார்க்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கொரகொரன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சல்லடையில போட்டு சளிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் சளிக்கல, கொரகொரன்னு இல்ல, ஸ்மூத்தா தான் இருக்கு. இப்ப இந்த கேஷ்யூ பவுடர் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு பாத்தலாம். இப்ப பாருங்க, நான் காஜு கத்திரி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன். நான் ஸ்டிக்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இல்லைன்னா நிறைய பேன்லயே ஒட்டி வீணா போயிடும். இதுல நம்ம 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் முந்திரி எடுத்தோம்ல, அதனால 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இந்த சுகர் உருகுறதுக்காக 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா உருகி கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட சுகர் சிரப் நல்லா ஒரு 4-5 நிமிஷமா நல்லா கொதிச்சு கம்பி பதத்துல வந்துருச்சு. இது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி ரெண்டு விரலுக்கு நடுவுல அப்படி இப்படி விழுவடுது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச இந்த கேஷ்யூ பவுடர உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், ஏலக்காய் பிளேவர் வேணாதவங்க சேர்க்க வேண்டியது இல்ல. இதை இப்போ நல்லா லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி கலந்து விட்டுலாம். பாருங்க, இப்ப இந்த சுகர் சிரப்போட கேஷ்யூ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிடலாம். அந்த கேஷ்யூவோட ரா ஃப்ளேவர் போகணும். இப்ப பாருங்க, ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு நல்லா திரண்டு திரண்டு இந்த மாதிரி கரண்டிலே ஒட்டிட்டு வருது. பாருங்க, கை விடாம நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா கேஷ்யூ வந்து ரொம்ப ஈஸியா அடியில தீஞ்சு போயிடும். அதனால நம்ம கை விடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்ப கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் விட்டுறலாம் மேலால. இது எதுக்குன்னா, நெய் விட்டோம்னா அந்த கேஷ்யூ பர்ஃபி சாஃப்டா இருக்கும், காஞ்சு போய் கல்லு மாதிரி ஆயிடாது, அதுக்குதான். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளவு அழகா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்துட்டு இருக்குன்னு. இதை நம்ம ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஒரு பிளேட்ல கொஞ்சம் நெய் தடவி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம ரெடி பண்ண இந்த கஜு பேஸ்ட சேர்த்துடலாம். இப்ப இது வந்து கொஞ்சம் கை பொருட்கள் அளவு சூடு வர்ற வரைக்கும் ஆறணும். ஆனா வந்து அது அப்படியே நீங்க ஆற விட்டுற கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா ஹீட் இருக்கிறப்போ இது உள்ளார குக் ஆயிட்டே இருக்கும், இந்த மேல் லேயர் வந்து அப்படியே ஹார்ட் ஆயிடும். அதனால நம்ம இதை வந்து இப்படி திருப்பி திருப்பி கொஞ்சம் விட்டுட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு. இப்ப பாருங்க, இந்த காஜு கத்லி டோ எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்போ சில நேரம் மிஸ்டேக் வரும். ரொம்ப கூட நேரம் அடுப்புல வச்சு நல்லா கிளறிட்டோம்னா இந்த மாவு வழியில எடுத்ததுக்கு அப்புறம் ஹார்ட் ஆயிடும். அப்படி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம், அந்த மாவு மறுபடியும் கடாயிலேயே போட்டு லைட்டா சுடுதண்ணி தெளிச்சு விட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப வந்து மறுபடியும் இந்த மாவு இலகி இந்த மாதிரி வந்துடும், அப்ப உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். இப்ப பாருங்க, இது ஒரு பாலித்தீன் ஷீட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் பேப்பர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம், என்கிட்ட இன்னைக்கு பட்டர் பேப்பர் இல்ல, அதனால பாலித்தீன் ஷீட் யூஸ் பண்றேன். இதுல நம்ம ரெடி பண்ண இந்த கஜு மாவா உள்ள வச்சிடலாம். பாருங்க, இவ்வளவு அழகா இருக்குன்னு. இது உருட்டுறது ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இதை இந்த மாதிரி கவர் பண்ணிடுறேன். இது மேலால இப்படி உருட்டினோம்னா நல்லா சூப்பரா வரும். இது உங்களுக்கு தேவையான திக்னஸ்ல உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டுறதுனால இந்த காஜு கத்திரி பாக்குறதுக்கு அழகா, கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே ஈவனான சைஸ்ல இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கிறது. ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு உருட்டிட்டேன்னா, இப்ப இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, கட் பண்ணோம்னா நல்ல ஷேப் வந்து டைமண்ட் ஷேப்ல கரெக்டா வரும். அதனால இந்த எட்ஜஸ் கட் பண்ணிடுறேன். ஆனா இதையும் நம்ம சாப்பிட்டுலாம், ஒன்னும் வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. பாருங்க, அழகா துண்டாக்கியாச்சு. இது இன்னும் வார்மா தான் இருக்கு, ஆறுறப்போ நல்ல கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். இது
பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சாஃப்ட்டா இருக்கு இப்போ பாருங்க फ्रेंड्स ரொம்ப ஈஸியா ரெண்டே ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு காஜு கத்லி நம்ம வீட்லயே செஞ்சாச்சு இந்த தீபாவளிக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த ரெசிபியை மறக்காம செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நன்றி